மக்களவை தேர்தலுக்கு அடுத்து தேசிய அளவிலையும் மாநில அளவிலையும் அதிக முக்கியத்துவத்தை பெற்றுக் இருப்பது சட்டமன்ற இடைத்தேர்தல்கள். மேற்கு வங்கத்தில் இப்போது மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு July 10 அன்னைக்கு இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. மணிக்தலா, ராய்கஞ்ச், ரணகாட் தக்ஷின் மற்றும் பாக்தா தான் அந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகள். இதுல மணிக்தலா தொகுதியோட சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த முன்னாள் அமைச்சர் சதன் பாண்டே 2022 பிப்ரவரி மாதம் மரணம் அடைந்ததை அடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. ஆனா 2021 சட்டமன்ற தேர்தல்ல இதே தொகுதியில போட்டிக்கிட்டு தோல்வியை சந்தித்திருந்த பாஜக உடைய கல்யாண் சௌபே தேர்தல்ல முறைகேடு நடந்ததா கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருக்கும் போது சம்பந்தப்பட்ட தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க முடியாது. இதனால மணிக்தலா தொகுதிக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படாமல் காலதாமதமானது. இந்த நிலைமையில தான் கடந்த ஏப்ரல் மாதம் கல்யாண் சௌபே தனது வழக்கை வாபஸ் வாங்கியதை அடுத்து மணிக்தலா தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்தலில் பாஜக சார்பா கல்யாண் சௌபேவும் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பா மறைந்த சதன் பாண்டே உடைய மனைவி சுக்தி பாண்டேவும் மோதிக்கொள்ள இருக்கின்றனர். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் இந்த தொகுதியில திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையிலான வாக்கு வித்தியாசம் வெறும் 3000 மட்டுமே என்பதா கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி. மீதம் இருக்கும் ராய்கஞ்ச், ரணகாட் தக்ஷின் மற்றும் பாக்தா சட்டமன்ற தொகுதிகள், இந்த மூன்று தொகுதிகளிலையும் 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்களே வெற்றி பெற்று எம்எல்ஏக்களாக இருந்தனர். இவர்கள் மூவரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பக்கம் தாவியதால் அவர்களுடைய எம்எல்ஏ பதவி பறிபோனதோடு மூன்று தொகுதிகளும் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. ராய்கஞ்ச் தொகுதி மேற்கு வங்கத்தின் உத்தர தினஜ்பூர் மாவட்டத்தில் இருக்கிறது. 2021 நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர் எம்எல்ஏ கிருஷ்ண கல்யாணி திரிணாமுல் காங்கிரசுக்கு மாறியதால எம்எல்ஏ பதவி பறிபோனது. இப்போது இடைத்தேர்தலில் அதே தொகுதியில திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக களமிறங்கி இருக்கிறாரு கிருஷ்ண கல்யாணி. பாஜக மனஸ்குமார் கோஷ் என்பவரை களமிறக்கி இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில இருந்த இவரை கடந்த ஆண்டுதான் பாஜக பக்கம் தாவினார். இப்படி கட்சி தாவி வந்த இரண்டு வேட்பாளர்களுக்கும் இரண்டு கட்சிகளும் வாய்ப்பளித்து இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் இந்த தொகுதியில ஒருமுறை கூட வெற்றி பெற்றதில்லை என்பதால் கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது. ரணகாட் தக்ஷின் தொகுதி ஒரு சட்டமன்ற தனி தொகுதி, மேற்கு வங்கத்தில் நதியா மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தவர் பாஜகவின் முகுத் மணி அதிகாரி. மக்களவை தேர்தலில் ரணகாட் தொகுதியில சிட்டிங் எம்பியாக இருந்த ஜெகநாத் சர்க்கார பாஜக திரும்பவும் வேட்பாளராக அறிவித்ததால அதிருப்தி அடைந்த முகுத் மணி கட்சியை விட்டே விலகினார். திரிணாமுல் காங்கிரஸ்ல இணைஞ்சவருக்கு அதே ரணகாட் தொகுதியில போட்டியிட மம்தா வாய்ப்பு வழங்கினாங்க. ஆனா முகுத் மணி அதிகாரியால வெற்றி பெற முடியல. இதனால இப்போ சட்டமன்ற இடைத்தேர்தலில் அவரை களமிறக்கி இருக்கிறாரு மம்தா பானர்ஜி. பாஜக மனோஜ்குமார் பிஸ்வாஸ் என்பவரை வேட்பாளராக அறிவிச்சிருக்கு. பாக்தா தொகுதியும் சட்டமன்ற தனி தொகுதி தான். ஆளும் திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிராக வன்முறை வெடித்த சந்தேஷ் காலி இருக்கும் அதே வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் தான் இந்த தொகுதிக்கும் இருக்கு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில பாஜக சார்பா வென்றிருந்த எம்எல்ஏ பிஸ்வஜித் தாஸ் திரிணாமுல் காங்கிரசுக்கு மாறியதால இந்த தொகுதியும் காலியானதா அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. பிஸ்வஜித் தாஸ் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பா இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்தவர். 2019 பாஜகக்கு மாறியிருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பா போட்டிக்கிட்டு வெற்றி பெற்ற பின்னர் கட்சியோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால திரும்பவும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கே மாறினார். கட்சி மாறியதால அவருடைய எம்எல்ஏ பதவி பறிபோனது. இதனால அவருக்கு பங்கான் மக்களவை தனி தொகுதியில போட்டியிட வாய்ப்பளித்தாரு மம்தா பானர்ஜி. ஆனா அந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்தார். இதனால பாக்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் பிஸ்வஜித் தாஸையே திரும்பவும் களமிறக்காம மதுபர்ண தாக்கூர் என்பவரை களமிறக்கி இருக்கிறாரு மம்தா பானர்ஜி. மக்களவை தேர்தலில் பெரும் வெற்றியை ஈட்டியதன் மூலம் மாநிலத்தில் பாஜகவின் வளர்ச்சியை மட்டுப்படுத்தி விட்டதாக கூறி வரும் திரிணாமுல் காங்கிரசுக்கு இந்த இடைத்தேர்தல் வெற்றி முக்கியமானதா பார்க்கப்படுது. அதே நேரத்தில் மக்களவை தேர்தலில் தவறவிட்ட செல்வாக்க மீட்டெடுக்க பாஜகவும் இதை ஒரு வாய்ப்பா பார்ப்பதால இரு கட்சிகளுக்கு இடையிலான போட்டி உச்சத்தை தொட்டிருக்கிறது.